திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களின் சாதாரண பங்கு அசாதாரண லாபம் தமிழ் வடிவம் இப்போது கிண்டிலில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் புதிய முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை பற்றிய ஒரு அறிமுகமாக இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் கிண்டிலில் வாங்க விரும்பினால் வீடியோவின் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி நான் ஹேபிட்ஸ் பற்றி பேசலாம்னு நினச்சேன். குட் ஹேபிட்ஸ் அண்ட் பேட் ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஹேபிட்ஸ்னு சார்ல்ஸ் ஹக்ங்கிறவர் ஒரு ஃபேமஸ் புக்கு எழுதியிருக்கிறாரு, அதை வச்சு தான் இன்றைக்கி பேச போகிறேன். பட் அது பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொரோனாவை பற்றி பேசிடுவோம். கொரோனா தேர்ட் வேவ்ங்கிறது வருங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா ஸ்டெடியாக நம்ம 45,000 கேஸ்லேயே இருக்கோம். நம்ம எந்த லெவலில் வேக்சினேட் பண்ணணுமோ அந்த ஸ்பீடில் வேக்சினேட் பண்ண மாட்டேங்கிறோம். இந்த வேக்சினேஷன் லெவலில் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பு டிலே ஆச்சுன்னா தேர்ட் வேவ் டெஃபினட்டாக வரும். இஸ்ரேல், இங்கிலாந்து எங்கெல்லாம் வேக்சினேஷன் ஃபுல்லாக போயிருக்கோ அங்கே இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தெரியுது. ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏற்றலை, சாவை ஏற்றலை. அதனால் வேக்சினேஷன் தான் இதுக்கு ஒரே வழின்னு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதனால் தயவு செஞ்சு உங்கள் சான்ஸ் வந்தோடனே வேக்சின் போட்டுக்கோங்க. வேக்சினேஷன் ஹெசிடென்சி பண்ணாதீங்க. வேக்சினேஷன்னால நீங்கள் சாக மாட்டேங்க, உங்களுக்கு பெருசாக உடம்புக்கு வராது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு படுப்பீங்க. ஒரு வாட்டி வேக்சின் போட்டால் போகாது, உங்கள் டேர்ன் வரைச்ச ரெண்டாவது வாட்டி வேக்சினேட் பண்ணுங்கள். எங்கள் டீமில் எல்லாரையுமே நாங்கள் வேக்சினேட் பண்ணிட்டோம். ஒரு வாட்டியாவது டைம் வரைச்ச ரெண்டாவது வாட்டியும் நாங்களே வேக்சினேட் பண்ணிவிடுவோம். இது உங்கள் சப்போர்ட்னால தான் பண்ண முடிஞ்சுது. எங்கள் டீம் பண்ணதை நீங்களும் பண்ணுங்கள், வேக்சினேட் பண்ணிக்கோங்க. வேக்சினேட் ஃபுல்லாக ஆச்சுன்னா இந்த நோயை நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ணுறதை தடுக்க முடியும். சென்னையில் 3/4 பேர் வேக்சினேட் பண்ணிட்டாங்க கந்தீப் சிங் பேடி சொல்கிறார். அப்போ தேர்ட் வேவ் மேபி சென்னை அஃபெக்ட் பண்ணாது, மற்ற ஊரை அஃபெக்ட் பண்ணும். எங்கே அஃபெக்ட் பண்ணாலும் நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை. அதனால் ப்ளீஸ் வேக்சினேட் பண்ணிக்கோங்க. கை வாஷ் பண்ணுங்கள், ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்கள். கொரோனாவை வெல்வோம், சைக்கிளை உடைப்போம். சார்ல்ஸ் டி ஹக்ங்கிறது ஏன் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சேன்னா, இந்த கொரோனா பேண்டமிக்கில் நம்மளாம் புதுசாக ஒரு ரொட்டீன் போட்டிருக்கோம். வெளில போனால் மாஸ்க் போடுறதுன்னு, கையை சானிடைஸ் பண்ணுறது. அப்போ சடனாக எனக்கு ஞாபகம் வந்தது, ஏன் ஹேபிட்னு ஒன்று வருது, அந்த ஹேபிட் எதனால் வருது, அந்த ஹேபிட்டை எப்படி நம்ம நல்ல ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி பேட் ஹேபிட்டை எப்படி பிரேக் பண்ண முடியும்னு. எப்போதுமே ஒரு ஹேபிட்டுக்கு 3 போர்ஷன் உண்டு. ஒரு ஹேபிட்டுக்கு ஒரு ட்ரிகர், ஒரு ரொட்டீன், ஒரு ரிவார்டு அப்படிங்கிறது இருக்கும். இதை பற்றி இந்த மூணுத்தையும் சொல்வார். ஒரு ட்ரிகருங்கிறது ஒரு டைமாக இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், என்னவானா இருக்கலாம். நடுவில் ஒர்க் பண்ணுறச்ச நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கிறீங்க, பசங்களோட சாட் பண்ணுறீங்க, சாட் பண்ண முடிஞ்ச அப்புறம் ஒரு குக்கி சாப்பிட்டு முடிக்கிறீங்க ரொட்டீனை அப்படிங்கிறத ஒரு ரொட்டீனை அவர் அந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணுறாரு. என்ன மாதிரி ஆளுக்கு அது மாதிரி ரொட்டீன் ரொம்ப டேஞ்சரஸு. ஒரு நாளைக்கு 2-3 குக்கி இப்படி உள்ள தள்ளினா ஆல்ரெடி நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிற வெயிட் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் இது மாதிரி ஒரு ட்ரிகர் இருக்கும். ஒரு ரொட்டீன் பண்ணுவீங்க, ஸ்மோக்கிங்கிறது ஒரு ரொட்டீன், அதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் இதுதான் நம்மளோட ஒரு பேட் ஹேபிட்டோ குட் ஹேபிட்டோ இதோட காரணமே இப்படி தான் வரும். ஒரு ட்ரிகர், ஒரு ரொட்டீன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹேபிட்டாக குட் பேட் ஹேபிட்டாக குட் ஹேபிட்டாக மாற்றணும்னா நீங்கள் ஒரு ட்ரிகர் சூஸ் பண்ணணும். அந்த ட்ரிகர் கரெக்டாக இருந்தால் தான் ரொட்டீனுக்கு போவீங்க. அந்த ரொட்டீன் போனால் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நாமளாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது நம்மளோட தேவை, அதை நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு தேவை. ட்ரிகருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ட்ரிகரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் மாற்றாமல் ரொட்டீனை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் பேசணும்னு வெளில ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், ஒரு பிரேக் வேணும். அந்த பிரேக்கோட நான் ஃப்ரெண்ட்ஸ் சாட் பண்ண கீழே டீ கடைக்கு போகிறோம். அந்த டீ கடையில் சில பேர் தம் அடிப்பாங்க, 4-5 பிஸ்கெட்டை உள்ள தள்ளுவேன், பட்டர் பிஸ்கெட்டை உள்ள தள்ளுவேன், திரும்பி சாட்டிஸ்ஃபைட் நம்ம ஒர்க்குக்கு போவோம். இதுதான் ருட்டீன். எனக்கு வெயிட் ஏறும்,
சிகரெட் குடிக்கிறவருக்கு உடம்பு கெட்டு போகும். இந்த ரொட்டீனை உடைக்கணும்னா இந்த ட்ரிகருங்கிறது ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டோம், ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு ஒர்க்லேருந்து ஒரு பிரேக் வேணுங்கிறது. டீ கடைக்கு போடுறது ஒரு ரொட்டீனு. மூணாவது, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் திரும்பி ஒர்க்குக்கு வருது. ஸோ இந்த ட்ரிகரை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணனா திரும்பி கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரிகர் இருக்க தான் இருக்கும். இந்த ரொட்டீனுக்கு வேறு ஏதாவது போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்கட் திங்கிறதும் சிகரெட் ஊதுறது டீ கடைக்கு போடுறத தவிர வேறு ஏதாவது ரொட்டீன் போட்டிங்கன்னா லைஃபு மாறிடும். ஆனால் நம்ம ட்ரிகரும் இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த ரொட்டீனை நீங்கள் எதுவானா இருக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வேற எங்கேயோ உட்காந்து சாட் அடிக்கிறது இருக்கலாம், இல்லாட்டா பிஸ்கட் திங்கிறதுக்கு பதிலாக சக்கரை இல்லாத டீயை குடிக்கலாம், பிளாக் காஃபி குடிக்கலாம், இல்லை ஒன்றுமே பண்ணாமல் தண்ணி குடிக்கலாம், ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம், இல்லாட்டா மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி 2.5-3 மணிக்கு ஏதாவது ஃப்ரூட் திங்கலாம். என்ன தான் அந்த ரொட்டீன் முடியும்னா அந்த பிஸ்கெட்டுக்கு பதிலாக வாழைப்பழத்தை திங்கலாம், இல்லாட்டா அந்த சீசனில் இருக்கிற ஒரு ஃப்ரூட்டை திங்கலாம். இதை தின்னிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொட்டீனும் முடியும், வேலையும் கண்டினியூ பண்ணுவீங்க. நம்ம எந்த ரொட்டீனையும் மாற்றலை, நம்ம ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டோம், நம்மளுக்கு அது ட்ரிகர், நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் வேணும், ஆனால் டீ கடைக்கு போகாமல் நம்ம பழக்கடைக்கு போகிறோம். பழக்கடைக்கு போனால் சிகரெட்டும் கிடைக்க போகிறதில்ல, பிஸ்கெட்டும் கிடைக்க போடல, ஏதாவது பழத்திங்க போகிறோம். அங்கேயே திரும்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட நடந்து வர போகிறாங்க, பழக்கடை வரைக்கும் நடந்துட்டு வரீங்க, வெத்தரட்டை அடிக்க போகிறீங்க, ஜாலியாக ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, என்ன லேட்டஸ்ட் பொம்புன்னு பேச போகிறோம், எல்லாம் முடியறது. ஸோ அந்த பிரேக் எடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரப்போகிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டீ கடையை பழக்கடமையாக மாற்றுறோம். இதுதான் ரொட்டீன். உங்கள் ரொட்டீன் என்ன, டீ கடையில் போய் நின்று பேசுறது, அப்போ சிகரெட்டை ஏற்றி ஏற்றுறது. இந்த டீ கடையை நீங்கள் வந்து பழக்கடையாக மாற்றிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்தும் பெனிஃபிட்டு, உங்களோட ட்ரிகரும் மீட் பண்ணிட்டீங்க, உங்கள் ஹெண்டியும் மீட் பண்ணிட்டீங்க. இது மாதிரி லைஃப்பில் நம்ம பண்ணுற எல்லா ஹேபிட்ஸுக்குமே வந்து ஒரு ட்ரிகர் இருக்கும், ஒரு ரொட்டீன் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிவார்டு இருக்கும். நம்ம ட்ரிகரையும் இந்த மூணுத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக ரொட்டீனை மாற்றி ஹேபிட்டை மாற்றிட்டோம். ரொட்டீனை மாற்றினாலே ஹேபிட் மாறிடும். அப்படி தான் புவர் ஹேபிட்ஸை குட் ஹேபிட்ஸாக மாற்றுறோம். இப்படி தான் நம்ம எக்ஸசைஸ் கொண்டு வர முடியும். ஒரு ரொட்டீனுக்கு காற்றால் எழுந்த உடனே பக்கத்தில் ட்ரெஸ்ஸு ஷூ வச்சுருந்தீங்கன்னா உடனே காற்றால் எழுந்தோடனே பல் தைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸசைஸ் போடுற ட்ரெஸ்ஸையும் ஷூவையும் மாட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பித்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரொட்டீன் மேட்ச் ஆகிடும். இது மாதிரி ஹெல்த்தி ரொட்டீன் பில்டு பண்ணோன்னா நம்ம லைஃப் மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன உங்களோட பேட் ஹேபிட்ஸை, நீங்கள் சிகரெட் திங்கிறதா குடிக்கிறதா இருக்கும், தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டா என்ன மாதிரி பிஸ்கெட் திங்கிற ரொட்டீன் இருந்தாலும் ட்ரிகரை பாருங்கள், சாட்டிஸ்ஃபேக்ஷனை பாருங்கள், ஹெல்த்தி ரொட்டீன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், லைஃப் பெட்டர் ஆகிடும். நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோடய 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypage@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க.